இது அதீனது காதல். இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு குக்கு யாருன்னு யாரை கேட்டாலும் கண்ணை கட்டிட்டு சொல்லுவாங்க அம்மான்னு. எனக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நானும் அதையே ஆமோதிக்கிறேன். ஆனால் என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சுவையான உணவு இது தெரியுமா? மேலே சொல்லியிருக்கிற பதிலும் இப்போ கேட்டிருக்க கேள்வியும் ரொம்பவே முரணாக இருக்குல்ல? எஸ், முரண்தான். ஆனால் டேஸ்டான முரண். அம்மா பெஸ்ட்டு குக்கு தான், அதில் மாற்றமில்லை. ஆனால் டேஸ்டான ஃபுட்டு நம்ம ஸ்கூல் டேஸில் சாப்பிட்ட ஃப்ரெண்டோட சாப்பாடாக தான் இருந்திருக்க முடியும். நிச்சயம் ஏதோ மாயந்தான். பிரேக் டைமில் ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் திருடி சாப்பிட்டாலும், லன்ச் டைமில் அவங்கக்கிட்ட இருந்து பறித்து அவங்களுக்கே பங்கு தராமல் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சமும் குறையறதில்லை. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி மதுரக்காரி, சப்பாத்தியும் சால்னாவும் கொண்டு வருவா. பா, அந்த சால்னாவோட மனம் இப்போ கூட இதை எழுதுகிற கையில் இருக்குது போல். ஒரு பிரம்மைதான். அடுத்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கொண்டு வருவா. அதை சாப்பிட்ட யாரும் அடிமையாக இருக்க தயாராக இருப்பாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு, சோரே சொர்க்கம். இதுவரை அந்த சால்னாவையும் பருப்பு சாதத்தையும் அடிச்சுக்க எதுவும் இல்லை, இனியும் வராது. ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுக்கு காரணம் அன்றைக்கு என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலும் தான். பல நேரங்களில் கிளாஸ் ரூம் தான் டைனிங் ஹால், சில நேரங்களில் மரத்தடி தான் டைனிங் ஹால். எங்கேனாலும் ஒருத்தர் முகம் பார்க்கறது போல் தரையில் வட்டமாக உட்காந்துக்குவோம். கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சிரிப்பு, நிறைய பேச்சு. அத்தனை அழகான நேரங்கள். அந்த உணவில் உப்பே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அதை ஒரு நாள் கூட உணர்ந்ததில்லை. நண்பர்களோடு இருந்தால் அப்படித்தானே, நாம் நிறைகளால் நிரப்பப்படுவோம், தாலாட்டும் ஞாபகங்கள். இப்போது அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 3. அந்த அடர் இருள் சூழ் நேரத்தில் தோளில் தொற்றிக்கொண்டிருந்த வேதாளத்திடம் கதை கேட்டு கொண்டிருந்தான் விக்ரமாதித்யன். அவனது உயிர் அந்த கதையில்தானே இருக்கிறது, அதனால் வெகு கவனமாய் கேட்டிருந்தான். ஆனால் வேதாளத்தையும் விக்ரமாதித்யனையும் ஒரு பெட்டிக்குள் அடைத்து வைத்து பார்த்து கொண்டிருந்த அதீனுக்கு அதுபோல் கட்டாயம் எதுவும் இல்லை என்பதாலோ என்னவோ அவன் கவனம் அந்த கதையில் இல்லை. அவன் எதிரே அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அவன் அம்மா. அவரை அளவைத்து கொண்டிருந்தது சிறு வெங்காயம். அதியனின் கவனம் அத்தனையும் அம்மாவின் அந்த கண்ணீரில்தான். இப்பொழுதெல்லாம் எங்கு கண்ணீரை காணினும் அவன் நினைவு நேராக போய் சூர்யாவிடம் நின்று விடுகிறது. ஏன் அப்படி? அந்த பொண்ணு அழுதா எனக்கென்ன? இதுவரை தமிழால் தடுமாறி கொண்டிருந்தவன் இப்போது அந்த தத்தையால் தடுமாறுகிறான். அவள் பள்ளியில் சேர்ந்து 2 வாரங்களுக்கு மேலாகின்றது. சேர்த்த நாள் முதல் இன்றைய நாள் வரை அவளை பார்க்காமல் அவனது நாள் நகர்ந்து விடவில்லை. அவளது கண்ணீரை பார்க்காமல் அவன் கடப்பதில்லை. கண்ணீரும் காரணமும் பழக்கம்தான். எனினும் அவள் அவனுக்கு புதிது அணி. அங்கவையை விடுதியில் சேர்த்த பொழுது அவளும் இப்படித்தான் இருந்தாள். ஆனால் 2 நாள்களில் அவளது கண்ணீர் தடங்கள் காய்ந்து போயிருந்தன. பருவநிலையால் புலம்பெயர்ந்து வரும் பறவை போல் அந்த தற்காலிக நிலையை அவள் ஏற்றுக்கொண்டு இயல்பாகியிருந்தாள். அதன் பிறகுதான் இவன் இயல்பானான். அங்கவியின் கண்ணீரை கண்டால் இவன் அங்கமெல்லாம் பதறும். இள நெஞ்சத்தில் பயிராகி நிற்கும் பாச விதிகள் கஷ்டத்தில் பங்கெடுக்குமே. ஆனால் இப்பொழுது ஏன் இவனது இயல்பு நிலை சூர்யாவால் சுடப்படுகிறது? அதீனுக்கு இது யாரிடம் கேட்க என்று தெரியவில்லை. அதனினும் என்னவென்று கேட்கவென்று புரியவில்லை. இவனது வகுப்பறைக்கு அருகில்தான் அவளது வகுப்பறை. இருவருக்கும் ஒரே ஆங்கில ஆசிரியர்தான். நேற்று ஒரு ஏட்டில் கையெழுத்து வாங்கவென அவரிடம் சென்றிருந்தான். அவர் இருந்ததோ சூர்யாவின் வகுப்பில். இவன் உள்ளே நுழைந்த நேரம், சார், மை ஃபேவரட் கேம் இஸ் கூட்டாஞ்சோறு செஞ்சிங் சார். ஒரு மாணவி தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பில் பேச ஆரம்பித்திருந்தாள். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு சாப்பாடு சட்டியை தூக்கி ஃபையிங் சார். இன்சைட் தட் புட்டிங் வாட்டர் சார். தென் வெயிட்டிங் ஃபார் அது கொதிச்சிங் சார். அதை இறக்கி ஃபையிங் சார். அனதர் சட்டியை தூக்கி ஃபையிங் சார். அதில் ஆயில் புட்டிங் சார். தென் கடுகு போட்டிங் சார். தென் அது பொறிஞ்சிங் சார். தென் அதில் ஆனியன் போட்டிங் சார். அதை வறுத்து ஃபையிங் சார். அது ப்ரௌன் கலர் ஆகிங் சார். தென் க்ரீன் சில்லி போட்டிங் சார். கொஞ்சம் பிளாக் நீம் லீவ்ஸ் அண்டு மல்லி லீவ்ஸ் போட்டிங் சார். நல்லா கலக்கு ஃபையிங் சார். தென் 2 சாப்பாடு சட்டியையும் கலக்கு ஃபையிங் சார். அதில் ரைஸ் கொட்டிங் சார். வெயிட்டிங் ஃபார் அது சோரா மாறிங் சார். ஃபைனலி ஆல் சாஃப்டிங் சார். எங்குமே நிறுத்தாமல் சிறு தடுமாற்றமும் இல்லாமல் சொல்லி முடித்திருந்தாள் அந்த மாணவி. அவள் சாப்பாட்டு சட்டியை தூக்கும் போதே சிதற ஆரம்பித்த சிரிப்பு அவள் அதை இறக்கி வைக்கும் போது
பெரும் சத்தத்தோடு விடுத்திருந்தது. வயிற்றை பிடித்து கொண்டு சிலர், வாயை கையால் மூடிக்கொண்டு சிலர், கண்களில் நீர் துளிக்க சிலர் சிரித்து கொண்டிருந்தனர். அதியன் மட்டும் மாற்று கிரகத்திலிருந்து வந்தவனா என்ன, கதவை பிடித்து கொண்டு நிறுத்தாமல் சிரித்து கொண்டிருந்தான். ஆனாலும் சட்டென ஒரு எண்ணம் முளைத்தது அவனிடம். இவர்களை இப்படி சிரிக்க வைத்த பின் இதை எப்படி எடுத்துக்கொள்வாள்? எல்லோரும் தன்னால் சிரிக்கிறார்கள் என்பது வேறு, தன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்பது வேறுதானே. அந்த சிறு பெண் இதை எப்படி பார்க்கிறாளோ? நிமிர்ந்து நின்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்தான். அவளுக்கு ஏன் சிரிக்கிறார்கள் என்பதே இன்னும் புரிந்திருக்கவில்லை. எல்லோரையும் விசித்திரமாய் பார்த்து கொண்டிருந்தாள். அதீனின் சிரிப்பு மெல்ல மெல்ல மறைந்தது அவனது கண்களுக்குள் சூர்யா வந்து நின்ற பொழுதில். அத்தனை பேரும் சிரிக்க எண்ண லோரமாய் அமர்ந்திருந்த அவளிடம் மட்டும் சத்தமில்லா கண்ணீர் சாரல். வெடித்து சிதற வேண்டிய சிரிப்பு நனைந்து போய் கிடந்தது அவளது அழுகையில். அவளுக்கு இந்த பள்ளியில் சேர பிடிக்கவில்லை. சிறு பெண்ணின் சிதறும் கண்ணீர் ஒவ்வொரு முறையும் அதைத்தானே சொல்கிறது அதீனுக்கு. அவளது பெற்றோர் மீதுதான் கோபம் வந்தது அதீனுக்கு. ஏன் மதிப்பெண்ணை வைத்து மட்டுமே இவர்களை தீர்மானிக்கிறார்கள்? அதற்காக மட்டுமே படிப்பை திணிக்கிறார்கள்? எங்கோ பிறந்தவர்களை இங்கு விடுதியில் அனாதையாய் அடைத்துவிட்டு போகிறார்கள்? தொலைக்காட்சியில் வேதாளம் கேட்ட கேள்விக்கு விக்ரமாதித்யன் பதில் தந்து கொண்டிருந்தார். அதீனுக்கு யார் பதில் தருவார்? அப்போது அவன் முன் வந்து நின்றார் அவர். அதியனின் அத்தனை கேள்விகளுக்கும் ஆக சிறந்த பதில்களை கொண்டிருப்பவர் அவனது அப்பா. அவர் விக்ரமாதித்யன்தான். அதியன்தான் வேதாளமாக இருப்பதில்லை. விக்ரமாதித்யனை விட்டு விலகியே இருக்கிறான் எப்போதும். சிறு வயதில் ஆசையாய் அப்பா என ஓடி சென்று அவரது தோளில் தொற்றிக்கொண்டு விளையாடியது எல்லாம் பழைய சித்திரங்களாய் இவனது நினைவரைகளில் படிந்து கிடக்கின்றது. இப்போது இருவருக்கும் இடையில் ஒரு திரை, சித்திரங்கள் ஏதுமில்லாமல் வெறுமையாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கவனம் கதையில் மட்டும் இருக்கட்டும் அதியன் என்றார் ஒரு ஆசானாக. பொதுவாக எல்லோருக்கும் முதல் ஆசான் தந்தைதானே? பா என்றவன் எப்போதும் தந்தை சொல்லை மந்திரம் என்பவன். இப்போதும் சரியென தலையசைக்கவும் அகத்தியன் அறைக்குள் சென்றுவிட அம்மாவிற்கு அப்போதுதான் சுவாசம் சீரானது. சில சமயங்களில் அகத்தியனினும் விக்ரமாதித்யன் வேதாளமாக மாறிவிடுவதுண்டு. கதை சொல்லி கதையிலிருந்து கேள்வி கேட்பதுண்டு. பதில் தெரியாமல் இந்த குட்டி விக்ரமாதித்யன் திணறுவதும் உண்டு. இன்று அந்த காட்சி ஜஸ்ட் மிஸ். இவர்களது பயத்தின் எல்லையை கடந்து வந்து நின்று சற்றே யோசித்தால் ஏன் அகத்தியன் இவ்வாறெல்லாம் செய்கிறார் என்பது இவர்களுக்கு புரியும். அதியனும் அம்மாவும் இப்போது வரை அதை செய்யவில்லை. கிளாஸ் லீடர் யாரு? இயற்பியல் ஆசிரியர் கேட்கவுமே இப்போது என்ன காத்திருக்கிறதோ என்றபடியே எழுந்து நின்றான் அதியன். அவன் பெருமைப்பட்டு கொள்ளும் அளவிற்கெல்லாம் அந்த பதவி அத்தனை சிறப்பானதல்ல. அவன் வேண்டாம் என கதறியும் அவன் தலைமேல் வைக்கப்பட்ட கனமான கடமை. ஒவ்வொரு பாட வேலை முடிந்ததும் கரும்பலகையை துடைக்க வேண்டும். எப்போதும் உடையாத சாக்பீஸ் வைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆசிரியர் இல்லாத நேரங்களில் அறையில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும். ஆசிரியர் உத்தரவின் பேரில் உள்நாட்டிலேயே உளவு வேலை பார்க்க வேண்டும். இப்படி நிறைய நிறைய கடமைகள் அதீனுக்காக எந்நேரமும் காத்து கொண்டிருக்கும். அதை அறிந்த யாரும் இந்த அரும்பெரும் பதவிக்கு போட்டியிடுவதே இல்லை. அதியன் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட தானே தலைவராவார். இது என்னடா போர்டு துடைப்பதற்கென்று அங்கே கிடந்த துணியை ஒற்றை விரலால் உயர்த்தி பிடித்தபடி கேட்டார் ஆசிரியர். உழைத்து உழைத்து நிறம் தேய்ந்து போய் பரிதாபமாக காட்சி கொடுத்தது அது. போடா, பக்கத்து கிளாஸில் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து கொடு. அருகில் இருந்த இளம்பிறை இவனுக்கு மட்டும் கேட்குமாறு சொன்னான். அதீனுக்கு அதை பற்றி கூட கவலையில்லை. பிச்சை போடுபவர்கள் பேசாமல் போடுவதில்லை. ஏண்டா, உங்களை விட சின்ன பசங்க தானே இவங்க. எவ்வளோ பொறுப்பாக சாக்பீஸ் டஸ்டரெல்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு என்னடா, உனக்கு தினம் இதையே வேலை தானா? இதான் லாஸ்ட் டைம். இனிமேல் அது வேணும் இது வேணும்னு கேட்டு வராத, தரமாட்டோம். ஏதோ சொத்தை எழுதி கேட்பது போல் இவனை பார்க்கவும் பேசவும் செய்வர். அதீனுக்கு இப்படி பேச்சு வாங்குவதெல்லாம் பிடிக்காது. அதற்காகவே அவனது சொந்த பணத்தில் இந்த சொத்துக்களை வாங்குவதுண்டு. ஆனால் அடுத்த நாளே அது காணாமல் போய்விடும். தனிப்படை அமைத்து தேடினாலும் கிடைக்காது. அதனால் பிச்சை எடுக்கவே பழகிக்கொண்டான் நம் நாயகன். அப்படி பக்கத்து வகுப்பறையிலிருந்து வாங்கி கொண்டு வரும்போதுதான் சூர்யாவை பார்த்தான். எண்ணல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கவசம் போல அவள் கண்களில் இருக்கும் கண்ணீரை இன்று காணவில்லை. இலைப்பாறல் இந்த இளஞ்சிங்கத்தின் இதயத்தில்
அடுத்த கணம் அந்த இலகு நிலையை இவனாலும் உணர முடிந்தது. அது ஏன் என்ற கேள்வியும் உடன் முளைத்து தொலைத்தது. ஒரு வேகத்தில் இளம்பிரியிடம் சென்று கேட்டே விட்டான். அவனோ விடுகதையைப் போல பார்த்து வைத்தான் அதியனை. டே, ஏதாவது சொல்லு, உனக்கேண்டா இப்படியெல்லாம் தோணுது? அவனுக்கும் கதை சொல்லும் வயதுதானே. தோழனுக்கு கருத்து சொல்லும் பக்குவத்திலும் பருவத்திலும் அவன் இல்லை. தோணுதே, இவன் பாவமாய் சொல்ல, அப்படியெல்லாம் தோணக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ, ஆனால் தெளிவாய் சொன்னான் இளம்பிரை. அந்த பிள்ளை அழுதுச்சா, வருத்தமாக இருக்கா, விட்டுடு. அழுகையை நிறுத்துச்சா, சந்தோஷமாக இருக்கா, விட்டுடு. ஏன் எதுக்குன்னு யோசிக்காத, அழுத்தமாய் அதியனிடம் சொன்னான் இளம்பிரை. அவனுக்குமே அது சரியாக தோன்றியது. அவள் அழுகவில்லை, சந்தோஷம். அதோடு நின்று கொண்டான். ஆனால் மாலையில் அவள் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பான் என அப்போது தெரியவில்லை அதியனுக்கு. வகுப்பு தலைவனுக்கான கடமையை நிறைவு செய்துவிட்டு இவன் புறப்பட 5:30 சைக்கிள் ஸ்டாண்டிலிருந்து சைக்கிளை எடுத்து கொண்டு வந்தவன் பள்ளியை விட்டு 4 தெருக்கள் தாண்டியிருப்பான். அப்போது எதிரில் வந்து கொண்டிருந்தாள் சூர்யா. அவளை பார்த்தபோதே அவளை தொற்றியிருந்த பதற்றத்தையும் பரபரப்பையும் பார்க்க முடிந்தது அதியனால். விடுதி மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வர அனுமதி இல்லை. இவள் எப்படி வந்தாள், ஏன் வந்தாள்? எதிரில் வந்து கொண்டிருந்தவள் யாரிடமும் எதுவும் கேட்காமல் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். எதையோ அல்ல, பேருந்து நிலையத்திற்கான வழியை தேடிக்கொண்டிருந்தாள். திகைப்பின் உச்சத்தில் அதியனின் உள்ளம் நிற்க அறிவோ திணறிக் கொண்டிருந்தது. இப்போது இவன் என்ன செய்ய வேண்டும்? ஓடிப்போய் நிறுத்துடா, திணறிக்கொண்டிருந்த அறிவு துள்ளி எழுந்து அவனை துரத்த சொன்னது. சைக்கிளை அப்படியே போட்டுவிட்டு சூர்யாவின் பின்னால் ஓட ஆரம்பித்திருந்தான் அதியன். வேக வேகமாய் பாதையில் நடந்து கொண்டிருந்தவள் பாதையை மறைத்தவாறு வந்து நின்ற இவனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அதியனை அடையாளமெல்லாம் கண்டு கொள்ளவில்லை அவள். ஆனால் பள்ளி சீருடையோடு ஒருவன் குறுக்கே வந்து நின்றாள். பயத்தையும் பதற்றத்தையும் பத்திரமாக உள்ளே பூட்டிக்கொண்டு அதியனை பார்த்தாள். யார் நீ என்ற கேள்வியோடு. உனக்கு அட்மிஷன் போட்டதுனா? பாவையின் பார்வைக்கு பதில் தந்தான் இவன். இப்போது திகைத்தாள் அவள். அடுத்த கணம் அதுவரை உடன் வந்த பயம் விடை கொடுத்திருந்தது அவளுக்கு. அதியனை விட்டு விலகி நடக்க ஆரம்பித்திருந்தாள் சூர்யா.